G3 and you're listening to me on Literature with G3. In the video, we will see TNTET practice mock test. So, in the button, we click on first practice test option open. This is click on the instruction page open. This is examination instruction page. This is a practice test and this is 30 minutes, 30 questions. We will have original exam 3 hours. 150 questions kudupanga ella question ku 4 options display aagum adula namakku edhu best nu theriyunodho adha nama choose pannikalam namakku question kuduve next button previous button kudupanga ipo nama second question la irundha first question polam third question ku polam adhu mattum illama nama question number click panniyum endha question ku vena skip panni polam next in the answers nama ethana vaati venalum poi paathu change pannite irukalam submit kudukkar vara mattum submit kuduttona nama adukapra endha change um panna mudiyadhu நமக்கு exam hall ல மூணு கொடுத்திருப்பாங்க ஒன்னு monitor அப்புறம் keyboard mouse இதுல keyboard வந்து நம்ம register number enter பண்றதுக்கும் user id password enter பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும் மத்தபடி எதுக்கும் யூஸ் பண்ண கூடாதுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருக்காங்க நமக்கு user id password அப்படிங்கிறது exam ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி நம்ம சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொடுப்பாங்க அடுத்ததா இந்த mouse யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஆன்சர்ஸையும் click பண்ணனும்னு சொல்லிருக்காங்க 9th point என்ன கொடுத்திருக்காங்கனா நம்ம answers எந்த டைம்ல வேணாலும் submit பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அதாவது இப்போ நம்ம 3 hours exam னு வெச்சுக்கோங்கல உங்களுக்கு 2 hours லயே exam போதும் அப்படி தோணுச்சா நீங்க submit கொடுக்கலாம் ஆனா நீங்க exam hall ல தான் அந்த அடுத்த 1 hour உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறது இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்குறாங்க இது கொஞ்சம் நியூவா இருக்கு ஏனா PGTRB ல ரெண்டு வாட்டி அட்டெண்ட் பண்ணிருக்கேன் பாலிடெக்னிக் TRB ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணிருக்கேன் இதுல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எப்பவுமே கொடுத்தது கிடையாது லாஸ்ட் 5 minutesல தான் submit அப்படிங்கற ஆப்ஷன் ஓபன் ஆகும் அடுத்ததா நீங்க ஒரு வாட்டி சப்மிட் கொடுத்துட்டீங்கனா நீங்க மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுத முடியாது சோ சப்மிட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவா யோசிச்சு அதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுக்கணும் சோ சப்மிட்டே நான் கொடுக்கல 3 hours முடிஞ்சிருச்சு அப்படினா என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும் அப்படிங்கறத லாஸ்ட் பாயிண்டா கொடுத்திருக்காங்க இப்போ இந்த I have read and understood the instruction option-அ click பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா எக்ஸாமினேஷன் காணது ஓபன் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா பேப்பர் செக்ஷன் 1 25 questions, 30 minutes அப்படினு கொடுத்திருக்காங்க. இது நம்ம எக்ஸாம்ல obviously வேற மாதிரி தான் இருக்கும். சோ start the test கொடுத்த உடனே இப்படி first question open ஆயிருச்சு. இது first question அப்படிங்கறதால previous button இல்ல next button மட்டும் தான் இருக்கு. சோ இப்போ நான் அத click பண்றேன். நான் இங்க ஒரு option click பண்ணிட்டதால இங்க என்னோட left hand sideல இருக்கிற இந்த question numbersல green color buttonஆ மாறிடுச்சு. அடுத்து தான் நான் next question போறேன். இந்த question வந்து எனக்கு தெரியல அதனால நான் அடுத்த question க்கு skip பண்ண போறேன் so you can just click next and go to the next question இப்போ நான் எதுமே பண்ணல அதனால இங்க second question க்கு எந்த ஆப்ஷனும் இல்ல it's an unanswered question so அது அப்படியே remain ஆ இருக்கு ஆனா இந்த question க்கு நான் ஒரு ஏதோ ஒரு option சூஸ் பண்றேன் ஆனா இந்த question எனக்கு மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு அதனால இத நான் bookmark பண்றேன் so எனக்கு தெளிவா இல்ல நான் இந்த question க்கு தான் answer னு so நம்ம bookmark கொடுத்தோம்னா இந்த இடத்துல அது ப்ளூ கலரா மாறுது அடுத்தது 4th க்வெஸ்சனுக்கு போறேன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல ஆனா ஒருவேளை நான் திருப்பி வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் மறுபடியும் bookmark கொடுக்கறேன் இப்போ இந்த 4th க்வெஸ்சன் ரெட்டா மாறிடுச்சு 3rd வந்து ஆன்சர் கொடுத்திருக்கேன் ஆனா திரும்பி பார்க்க போறேன் 4th ஆன்சர் கொடுக்கல திரும்பி பார்க்கணும் அப்படின்னு bookmark பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எத்தனை क्वेश्चन வேணாலும் பார்க்கலாம் எத்தனை நம்பர் வேணாலும் நம்ம skip பண்ணி போலாம் இந்த 30 நிமிஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் இங்க தெரியுது பாருங்க நான் 28 நிமிஷம் இன்னும் எனக்கு பாக்கி இருக்கு இந்த இடத்துல நம்ம போட்டோ இப்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தோம் இல்லையா அது அப்பியர் ஆகும் நம்ம ரைட் சைடு கார்னர்ல இருக்குது எக்ஸாம் டே அன்னைக்கு நமக்கு போட்டோ எடுப்பாங்க பயோமெட்ரிக் திங்ஸ் எல்லாம் அதாவது நம்ம தம்மோட இம்ப்ரஷன் அதெல்லாம் எடுப்பாங்க அது கூடவே போட்டோவும் எடுப்பாங்க அது இங்க அப்பியர் ஆகும் எக்ஸாம் அப்பவே நமக்கு இது தெரியும் அடுத்ததா இப்போ நான் இதெல்லாம் முடிச்சிட்டதால நான் டன் கொடுக்க போறேன் நம்ம எல்லா ஆன்சர்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறம் டன் கொடுத்தா போதும் நான் டன் கொடுத்த உடனே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தெரியுது இந்த இடத்துல பாருங்க நான் எத்தனை क्वेश्चन மொத்தமா இருந்துச்சு நான் எவ்வளவு அட்டெம்ப் பண்ணிருக்கேன் நான் எவ்வளவு அட்டெம்ப் பண்ணல எல்லாமே கொடுத்திருக்காங்க இப்போ எனக்கு தோணுது ஐயோ 23 क्वेश्चन நான் அட்டெண்ட் பண்ணலையே அப்படினு சொல்லி நான் மறுபடியும் டெஸ்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் go to test மறுபடியும் கொடுத்தோம்னா நமக்கு மறுபடியும் क्वेश्चंस ஓபன் ஆகும் நான் ஏதாவது ஒரு क्वेश्चन கொடுக்கலாம் एक्चुअली இது ஜவாதி ஹில்ஸ் பத்தி ஒரு क्वेश्चन PGTRB ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சோ யா இப்போ நான் மறுபடியும் டன் கொடுத்துட்டேன்
இந்த இடத்துல ஃபினிஷ் ஆப்ஷன் இருக்குது. ஃபினிஷ் ஆப்ஷனை இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். லெட் அஸ் அஸ்யூம் தட் நான் 25 க்வெஸ்சன்ஸும் சப்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபினிஷ். ஸோ இவங்க மறுபடியும் வார்னிங் கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இத்தனை க்வெஸ்சன் இருக்குது, இத்தனை க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ணல, கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் தான் கொடுக்கணுமான்னு இத்தனை வாட்டி கேட்குறாங்க. ஸோ இன்னொரு வாட்டி நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறாங்க. இப்போயும் நான் மூணாவது வாட்டி நான் இப்போ ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். இது கொடுத்தோன்னா நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸிட் பார்க்கு போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்லேருந்து வெளியில் வரும். பட் சின்ஸ் இட் இஸ் அ ப்ராக்டிஸ் டெஸ்ட், நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த எக்ஸாமினேஷனில் இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டில் தி எண்ட்.